வணக்கம். நான் மருத்துவர் நாகப்பிரபு, கன்சல்டன்ட் ரொமட்டாலஜிஸ்ட், சக்தி ரொமட்டாலஜி சென்டர், ராமநாதபுரம், கோயம்புத்தூர். சக்தி சர்வாங்கி மையம், ராமநாதபுரம், கோயம்புத்தூர். இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து சைல்டுஹுட் ஆர்த்ரைட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படுற மூட்டுவாதம், பாலவாதம் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டு வலி அப்படின்னாலே நம்ம வந்து பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு வர்றது, மூட்டு தேஞ்சு போனப்புறம் வர்றது அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு மூட்டு வலி வருது அப்படின்றப்பே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் மூட்டு வலி வருமா, இந்த மூட்டுவாதம் வருமா அப்படின்றது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வர மூட்டுவாதம் அப்படின்றது 7 வகைப்படும். ஸோ அப்போ இது இன்னும் நிறையா பேர்களுக்கு பாதிப்புகள் உண்டாக்கக்கூடியது. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம குழந்தைகள் டாக்டர் இல்லைன்னா ஆர்த்தோ டாக்டர் இந்த மாதிரியே ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். ஒரு சில பேருக்கு தான் வந்து அது தொடர்ச்சியான மூட்டு வலிகளாக மாறும். அப்போ வந்து இந்த மாதிரி கன்சல்டன்ட் ரூமட்டாலஜிஸ்ட், ரூமட்டாலஜின்னு தனியாக படிச்சிருக்கிற டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ 100 பெரியவங்க பார்க்குறோம்னா அங்கே வந்து 10 அளவுக்கு சின்ன பசங்களுக்கு பாதிப்பு வரும். அதாவது 10:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். 10 ஒருத்தங்களுக்கு குழந்தைகளாக இருக்கலாம் இந்த பாதிப்புகள் தொடங்கிறது. ஒரு சிலர்களுக்கு பாதிப்பு குழந்தை பருவத்தில் தொடங்கிட்டு அப்புறம் ஒரு சில காரணங்களால் அதுவே சரியாகிறது, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி அதுக்கப்புறமா பெரியவங்களானதுக்கப்புறமா இந்த மூட்டு வலிகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுக்கு மூட்டு வலி வருது அப்படின்னாலே எப்போவுமே முதல்ல யோசிக்கிறது, இது பாரம்பரிய வகை நோயா, நமக்கு ஜெனட்டிக் அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு அதனால் இப்போ நமக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். அந்த மாதிரி ஒரு வகை நோயும் இருக்குது, HLA B27 அப்படின்னு சொல்கிற ஒரு மரபணு சம்பந்தமாக உள்ள ஒரு வகை நோய் இருக்குது. அது வந்து பாரம்பரியம், ஜீன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பெரியவங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறமா அந்த சின்னவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கும். அப்போ இப்போ அங்கே அப்பா அம்மாவுக்கு மூட்டு வலிகள் இருக்குது, மூட்டு வாதம் இருக்குது, இல்லைன்னா அந்த சரவாங்கி இருக்குது, என்னோடய குழந்தைகளுக்கு அது அப்படியே திருப்பி வருமா அப்படின்னு கேட்டோம்னா அதனுடைய வாய்ப்புகள் கம்மி, பட் வர்றதுக்குன்னு உள்ள சான்ஸுகள் இருக்குது, வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் கம்மி. இப்போது அதுவும் வந்து ஒரு 10% அல்லது 10-15% அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சான்சஸ் நமக்கு அந்த மாதிரி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, நம்மளை அப்பா அம்மா கிட்டேருந்து குழந்தைகளுக்கு வர்றதுக்கு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுனாலும் நோயாக மாறுறதுக்குன்னு உள்ள வாய்ப்புகளும் கம்மி. பட் ஆனால் அது ஒரு வகை நோய், HLA B27 அசோசியேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஏற்படுற மூட்டுவாதம் அப்படின்றத சொல்லுவோம். மற்ற வகைகள் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சின்ன வயசில், 2 வயசுலேருந்தே வந்து குழந்தைகளுக்கு மூட்டு வலிகள் வர்றதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். 2 இயர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் ஆகி நடக்க ஆரம்பிக்கிற டைம்லேயே மூட்டு வலிகளை வர்றதுக்குன்னு உள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வயசு ரொம்ப 16-17 வயசில் திடீர்னு முக்கால்வாசி இந்த 10th படிக்கிறாங்க இல்லைன்னா 12th படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த டைம் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய இப்போ இருக்கிற அந்த படிப்போட தன்மைகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் காமிச்சு ப்ரெஷர் அப்படின்றதுனாலேயே வந்து கொஞ்சம் மூட்டு வலிகள் வரும். அப்படியே போக அந்த மூட்டு வலிகள் மாறாமல் மூட்டுவாதமாக மாறுறதுக்குன்னு உள்ள ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, நமக்கு மூட்டு வலி அப்படின்றது வந்து நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். பெரியவங்களுக்கு, சின்னவங்க குட்டி பசங்களுக்கு அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. கரெக்டாக என்ன மாதிரி வலி வருது, எங்கே மூட்டு வலி வருது அப்படின்றது தெரியாது. அந்த மூட்டு வலி வந்தாலும் அந்த காலை வந்து அவங்க சரியாக யூஸ் பண்ணாமல், சரியாக நடக்காமல், தாங்கி தாங்கி நடக்கிறது இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது, படுக்கிறப்ப கால் கொஞ்சம் மடக்கி வச்சு படுக்கிறது, இந்த மாதிரி அவங்களே குழந்தைகளே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அவங்களோட இதை. ஸோ அவங்களால சொல்ல தெரியாது, ஆனால் அந்த வலிக்காக அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிப்பாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்த பையனாக இருக்கும், கொஞ்சம் ஆக அப்போ விளையாட போக மாட்டாப்புல, பெட்லேருந்து காலையில் தூங்கி எந்திரிக்கிறப்போ எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார், அப்புறமா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு இன்னும் கஷ்டப்படுவாங்க. கண் கூட நமக்கு மூட்டுகளுக்கு வீக்கம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சில முக்கால்வாசி டைம் வந்து மூட்டுகளுக்கு வீக்கம் தெரியாது, வெறும் வலி, நடக்க முடியாதமாக இருக்கிறதுக்குன்னு உள்ள கஷ்டங்கள் இந்த மாதிரி உள்ளது தான் இருக்கும். இது வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்ட் டயக்னோசிஸ், நான் சொன்ன மாதிரி 7 வகைகள் இருக்குது. இதில் வந்து இந்த ரூமடாய்டு ஃபேக்டர் பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறமா இந்த ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் ANA பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்புறமா என்தசைட்டிஸ் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த HLA B27 அசோசியேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து எத்தனை வகை மூட்டுகள் பாதிச்சிருக்கு, ஒரு 5 மூட்டுகளுக்கு மேலே பாதிக்குதுன்னா பாலியோ ஆர்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம், 5 மூட்டுகளுக்கு கீழே பாதிக்குதுன்னா ஒலிகோ ஆர்டிகுலர் அப்படின்றது. எல்லாருக்கும் உள்ள ஒரே கன்ஃபியூஷன் என்னென்னா, இந்த மூட்டு வலி வந்துருச்சு, இனி எப்போ சரியாகும்,
எத்தனை நாள் எடுக்கும், இது அப்படியே பெரியவங்கள ஆகிறப்பையும் இந்த மாதிரி மூட்டு வலிகள் அதிகமாகிட்டே வருமா, மூட்டுகளுக்கு வீக்கம் வருமா அப்படின்ற மாதிரி உள்ளது தான் எப்போவுமே நமக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். இந்த மாதிரி சின்ன வயசில் உள்ள மூட்டு வலிகள், மூட்டுவாதம் என்பது சீக்கிரமாகவே சரியாகக்கூடிய வகைகள் தான் முக்கால்வாசி. நமக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளார மூட்டுகள் சரியாகி போகிறதுக்குன்னு உள்ள வாய்ப்புகள் எப்போவுமே அதிகம். அதுவும் இப்போ நிறையா புது வகை மருந்துகள் வந்திருக்கு, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பயாலஜிக்கல்ஸ், நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கக்கூடிய வகை நோய்கள் தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படுற மூட்டு வலி. இந்த HLA B27 அதாவது நமக்கு இந்த பாரம்பரியமாக வர்ற குழந்தைகளுக்கு ஏற்படுற மூட்டு வலி, மூட்டுவாதங்கள், அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில டைம் வந்து அது கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், கண்ணில் வந்து யுவிஐடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கருவெளிகள் சகப்பாகிறது, கண் வலி வர்றது, இல்லைனா கண் பார்வை பாதிப்பு வர்றது. முன்னாடி சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு சிம்டம்ஸை ஈஸியாக சொல்ல முடியும், சின்ன குழந்தைகளுக்கு இந்த சிம்டம்ஸை வெளியில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இதுக்குன்னு சொல்லி இருக்கிற கண் ஸ்பெஷலிஸ்ட் காமிச்சு கண் கருவெளி பாதிப்புகள் இருக்கா இல்லை உள்ள நரம்புகள் பாதிப்புகள் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்குது அப்படின்றப்போ அதுக்குன்னு உள்ள ட்ரீட்மெண்ட், அதுக்குன்னு உள்ள மருத்துவ முறைகள் மாறும். சாதாரண மூட்டு வலிகளுக்கும் இந்த மாதிரி கருவெளிகள் பாதிப்பு வர மாதிரி உள்ள மூட்டு வலிகளுக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற மூட்டுவாதத்தையும் நம்மளால் சுலபமாக சரி பண்ணிக்க முடியும். வணக்கம்.